கொண்டிருப்பது உங்கள் அற்புட ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புட ரேசு டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். கிறிஸ்தேசுவில் இனிதருமை சகோதர சகோதரிகளே, ஒரு சிற்றூரிலே இரண்டு விவசாயிகள் இருந்தார்கள். அவர்கள் இருவருடைய வயலும் அருகருகே இருந்தன. அதில் ஒரு விவசாயி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர், இன்னொரு விவசாயியோ கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத விவசாயி தன்னை விருப்பம் போல் வாழ்ந்து வந்தார். அதனால் கடவுள் மீது நம்பிக்கொண்ட விவசாயி அவரிடம் பல புத்திமதிகளை சொல்லி நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றும், இல்லையென்றால் கடவுள் அதற்கேற்ற தண்டனையை தருவார் என்றும் சொல்லி வந்தார். இதனை கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத விவசாயி கண்டு கொள்ளவே இல்லை. அந்த ஆண்டு அவர்கள் இருவரும் தங்களுடைய வயலிலே நாற்று நட்டு பயிர்கள் நன்றாக வளர வேண்டியதெல்லாம் செய்தார்கள், அறுவடைக்காக காத்திருந்தார்கள். அறுவடையின் போது கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத விவசாயிக்கு அமோக விளைச்சல் கிடைத்தது. ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட விவசாயிக்கு விளைச்சல் சொல்லுக்குடிமடியாக அதிகமாக இல்லை. இதனால் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத விவசாயி கடவுள் நம்பிக்கை கொண்ட விவசாயியிடம் கடவுளுக்கு அஞ்சி நல்ல வழியில் வாடாவிட்டால் அவர் தண்டிப்பார் என்று என்னென்னமோ நீ சொன்னாய், இப்பொழுது பார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட உனக்கு சொல்லிக்கொடும்படியாக விளைச்சல் இல்லை. ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் விருப்பம் போல் வாழ்ந்த எனக்கு அமோக விளைச்சல் எனக்கு கிடைத்திருக்குது என்று சொன்னார். இதை கேட்ட நம்பிக்கை கொண்ட விவசாயி அமைதியாக இதை கேட்டுக்கொண்டார். அவர் அப்போது சொல்லுகின்றார், கடவுள் மனிதரை போன்று ஒவ்வொரு ஆண்டும் அல்லது ஒவ்வொரு மாதமும் படியளப்பவர் கிடையாது. அவர் படியளிக்க வேண்டுமானால் காலம் தாழ்த்தினால், ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவர் தீர்ப்பு ஒழுங்குவார். இதுதான் உறுதி. இவ்வார்த்தைகள் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத விவசாயியை மிகவும் சிந்திக்க வைத்தன. அமர்வை சகோதர சகோதரிகளே, கடவுள் படியளிக்க அல்லது தீர்ப்பு வழங்க காலம் தாழ்த்தலாம், ஆனால் இறுதி தீர்ப்பின் பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுப்பார். இதுதான் உறுதி திண்டம். இன்று பொதுக்காலம் 16 ஞாயிறன் இன்று வாசிக்க இறை வார்த்தையானது இறைவன் கனிவோடு தீர்ப்பளிப்பவர். இந்த ஒரு சிந்தனைத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இத்தகைய சிந்தனையோடு நாம் வாழ்கின்ற பொழுது கடவுள் கனிவுள்ளவராகவும் பொறுமையுள்ளவராகவும் இருந்தாலும் இன்றைய நச்சி நாம் வாசி கேட்ட அதாவது அறுவடையின் போது நிலக்கிழார் எப்படி தன்னுடைய பணியாளர் மூலமாக கோதுமை களஞ்சியத்தில் சேர்த்து வைத்துவிட்டு களைகள் இருப்பதற்காக கட்டுகின்றாரோ, அப்படி இறுதி தீர்ப்பின் பொழுது கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறி அளிப்பார், தீர்ப்பு ஒழுங்குவார். அம்மன் பாந்தவர்களே, யோபா நற்செய்தியில் நாம் வாசிப்பது போல அவரிடம் நம்பிக்கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் என்று இயேசு சொல்வதாக யோபா நற்செய்தியால் சொல்லுகின்றார். அப்படியானால் நாம் மேசி நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தமெனில் நிலை வாழ்வை நாம் பெறுவோம், கதிரவனைப்பு நாம் ஒளி வீசுவோம். அதே சமயத்தில் இயேசுவின் நம்பிக்கை கொள்ளாத வாழ்கின்ற பொழுது மனம் மாறுவதற்கு நாம் கொடுக்கப்படும் வாய்ப்புகளை நாம் தள்ளிவிட்டால் நிச்சயமாக ஆண்டவனுக்கு தண்டனை தருவார், தீர்ப்பு ஒழுங்குவார். ஆகவே நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு நிலை வாழ்வை பெறப்போகிறோமா அல்லது அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் தண்டனையை பெறப்போகிறோமா, இந்த இரண்டில் எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்று நம்மை நாம் கேட்போம். அதன் வழியாக இறையர்களை நாம் நிறைவாக பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட பவுண்டர்.
இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.